தமிழினத்தை அழிக்காதே. வடக்கு ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னாள் போராட்டம். வடக்கு ஆளுநரின் வாசஸ்தலத்தில் மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் மீட்பு. கிழக்கு மாகாண ஆளுநராக கடமைகளை பொறுப்பேற்றார் செந்தில் தொண்டமான். எமது இனம் படுகொலை செய்யப்பட்டது என்று கூற தயங்குகிறார்கள் என சுமந்திரன் எம்பியை மறைமுகமாக தாக்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். சுற்றி வளைக்கப்பட்ட நாடாளுமன்றம். சவேந்திர சில்வா பொன்சேகா சந்திப்பு. தமிழீழம் குறித்து சர்வஜன வாக்கெடுப்பு. சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை. அமெரிக்காவில் தீர்மானம். சீனாவின் அச்சுறுத்தல். ரஷ்ய பொருளாதாரத்திற்கு G7 புதிய சிக்கல். வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ஸ் நியமனத்துக்கு எதிராக இன்று காலை யாழ் ஆளுநர் அலுவலகத்தின் முன்னால் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள அமைப்புகள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன. வடக்கு மாகாண ஆளுநராக PSM சார்ஸும், கிழக்கு மாகாண ஆளுநராக செந்தில் தொண்டமானும், வடமேல் மாகாண ஆளுநராக லக்ஷ்மண் யாப்பா அபிவர்த்தனவும் கடந்த புதன்கிழமை ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். லஞ்ச ஊழல் பெருச்சாலை திருமதி சார்ஸ் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் என்னும் துணிப்பொருளில் இப்போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தின் போது லஞ்ச ஊழலை வளர்க்காதே, ஊழல்வாதிகளை காப்பாற்றாதே, தமிழினத்தை அழிக்காதே, தமிழ் கலாச்சாரத்தை சிதைக்காதே, ஆளுநர் அலுவலகத்தை விட்டு வெளியேறு போன்ற கோஷங்களுடன் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. புதிதாக வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி சார்ஸ் அவர்கள் பதவியேற்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டம் ஒன்று இடம்பெற உள்ளதாக கிடைத்த புலனாய்வு தகவலுக்கமைய வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு 100 மேற்பட்ட காவல்துறை களமிறக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ஆளுநரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இருந்து மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் பதவி நீக்கப்பட்ட முன்னாள் ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தங்கியிருந்த நிலையில் குறித்த இல்லத்திலிருந்து இந்து மத குரு ஒருவரின் உதவியுடன் மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டு உரிய முறையில் அளிக்கப்பட்டதாக ஆளுநர் செயலகம் தகவல் தெரிவித்துள்ளது. வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள PSM சார்ஸ் எதிர்வரும் வாரம் பதவியேற்க உள்ள நிலையில் வாசஸ்தலத்தினை தூய்மையாக்கும் பணி செயலக ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆளுநரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் உள்ள அறைகளில் போத்தல்களில் அடைக்கப்பட்ட மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் காணப்பட்டதை அவதானித்த ஊழியர்கள் குறித்த விடயம் தொடர்பில் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து அதிகாரிகள் முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநரை குறித்த விடயம் தொடர்பில் வினவிய போது அவை மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் எனவும் அவற்றினை நிலத்தில் கிடங்கு வெட்டி தாக்குமாறும் கூறியுள்ளனர். இதனையடுத்து அதிகாரிகள் முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநரை குறித்த விடயம் தொடர்பில் வினவிய போது அவை மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் எனவும் அவற்றினை நிலத்தில் கிடங்கு வெட்டி தாக்குமாறும் கூறியுள்ளார். இதையடுத்து ஆளுநரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திற்கு இந்து மத குரு ஒருவர் வரவழைக்கப்பட்டு மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் உரிய முறையில் அகற்றப்பட்டு நிலத்தில் கிடங்கு வெட்டி தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட செந்தில் தொண்டமான் தன்னுடைய கடமைகளை இன்று பொறுப்பேற்றுள்ளார். திருகோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதற்கமைய கடந்த 17 கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் கிழக்கு மாகாண ஆளுநராக செந்தில் தொண்டமான் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் இன்று செந்தில் தொண்டமான் உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை ஆரம்பித்துள்ள நிகழ்வில் வியாழேந்திரன், திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கபில நுலன், அத்துக்கோரல, கிழக்கு மாகாண பிரதம செயலாளர், மாவட்ட அரசாங்க அதிபர் உட்பட பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் ஒரு இனம் வெளியேற்றப்பட்டது, அதற்கு இன சுத்திகரிப்பு என கூறுபவர்கள் எங்கள் இனம் அளிக்கப்பட்டமைக்கு எமது இனம் படுகொலை செய்யப்பட்டது என கூற தயங்குகின்றார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகீஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உண்மையில் இந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும், இதற்காக சர்வதேசம் எமக்கு உதவ வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு அம்பாறு இலங்கை தமிழரசு கட்சிகளை ஏற்பாடு செய்த வலிசுமந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வின் 14th நினைவினை அனுஷ்டிக்கும் முகமாக நவீந்தன்பள்ளி 15th கிராமம் ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு கருத்து தெரிவித்த அவர்,
எங்களுக்கு ஏற்பட்டது பாரிய இனப்படுகொலை. ஆனால் எங்களது அரசியல்வாதிகள் சிலர் கூட இன்றும் அதை இனப்படுகொலை என்று சொல்லுவதற்கு வாய்கூசினவர்களாக இருக்கிறார்கள். ஒரு இனம் வெளியேற்றப்பட்டது என்றால் யாழ்ப்பாணத்திலே அதற்கு இன சுத்திகரிப்பு என்று கூறுகின்றவர்கள் எங்கள் இனம் அழிக்கப்பட்டதற்கு இனப்படுகொலை என்று சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். உண்மையிலே இந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும். இந்த நீதியானது இந்த நாட்டின் உள்ளகத்தில் இருந்து நாங்கள் பெற முடியாது, இந்த நாட்டின் அரசுகளில் இருந்து நாங்கள் பெற முடியாது. ஆகவே இதற்கான நீதியை நாங்கள் பெறுவதற்கு சர்வதேசம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு நீதி வேண்டும். இந்த ஆத்மாக்கள் என்ன நோக்கத்திற்காக தங்களை தியாகம் செய்திருக்கின்றன அந்த நோக்கங்கள் நிறைவேறும் வகையிலே நாங்களும் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்களது தியாகங்கள் அவர்களது மன வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக உழைக்க வேண்டிய கடமை பாங்கில் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் போராட்டத்தின் போது இராணுவ தளபதியாக சவேந்திர சில்வா என்னிடம் ஆலோசனை பெற்றது உண்மைதான். அப்போது மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டாம் என நான் அறிவுறுத்தல் வழங்கினேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகம் சுற்றி வளைக்கப்பட்ட தருணத்தில் சவேந்திர சில்வா இரு தடவைகள் என்னுடன் கதைத்தார். போராட்டத்துடன் எனக்கு தொடர்பு இருந்தது, நான் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட. எனவே நாடாளுமன்ற உறுப்பினருடன் கதைப்பதற்கு பாதுகாப்பு தரப்பினருக்கு தடை இல்லை. அத்துடன் நான் ராணுவ பிரதானியாக இருந்தவன், அந்த வகையில் கதைத்திருக்கலாம். மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டாம். முடியுமென்றால் அரசியல்வாதிகளை வெளியேற்றுங்கள். உங்கள் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பாதுகாப்பு தடையை மக்கள் உடைத்தால் கூட சுட வேண்டாம். அரசியல்வாதிகளை அங்கிருந்து வெளியேற்றுவதுதான் சிறந்தது என நான் ஆலோசனை வழங்கினேன். ராணுவ தளபதி கவலையுடன் தான் அப்போது இருந்தார். அவரின் வீடும் அங்குதான் இருந்தது. என்னிடம் மட்டுமில்லை, இனி ராணுவ தளபதிகளிடமும் ஆலோசனை பெறும் உரிமை அவருக்கு உள்ளது. அதில் தவறு கிடையாது என தெரிவித்துள்ளார். தமிழீழம் குறித்து சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என கோரும் தீர்மானம் ஒன்றை அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ளனர். அமெரிக்க காங்கிரசின் டெபரோஸ் பில் ஜான்சன் இருவரும் இணைந்து ஈழத்தமிழர்கள் ஜனநாயக ரீதியாகவும் சமத்துவமாகவும் பிரயத்துவம் செய்யப்பட வேண்டும், நீடித்த அமைதியான அரசியல் தீர்வை காண்பதற்கு பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கோரும் இருகட்சி தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் 14 வருட நினைவேந்தல் நிகழ்வில் தமிழர்கள் ஈடுபட்ட தருணத்திலேயே அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளனர். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானம் தமிழர் தாய பகுதிகளை இலங்கை ராணுவம் தொடர்ந்தும் ஆக்கிரமித்துள்ளதாகவும் ஒடுக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழ் மக்கள் தங்கள் சுதந்திரத்துக்காக குரல் எழுப்பதை தடுக்கும் 6வது திருத்த சட்டம் காரணமாக கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க காங்கிரசின் உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ள தீர்மானம் தெரிவித்துள்ளது. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும், ஈழத்தமிழர்களின் பாரம்பரிய தாயகத்தை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் தங்கள் தீர்மானத்தின் நகலில் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போருக்கு நடுவே ஹிரோஷிமாவில் உலக தலைவர்கள் பங்கேற்கும் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. G7 உச்சி மாநாட்டை மே 19 முதல் 21 வரை ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷாடாவின் தலைமையில் ஹிரோஷிமாவில் நடைபெற உள்ளது. ஹிரோஷிமாவில் அமைந்துள்ள அமைதி நினைவு பூங்காவில் 1945 அமெரிக்கா அணுகுண்டு வீசியதில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மலர்வளையம் வைத்து அங்கு வருகை தந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை கிஷிடா வரவேற்றதன் மூலம் நிகழ்வு ஆரம்பமானது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் போர் விவகாரங்கள் என்பவற்றிற்கு இவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து நண்பகலில் விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியும் குறித்த கூட்டத்தில் வார இறுதியில் தலைவர்களுடன் காணொலி மூலம் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்கிறார். உலகிலேயே முதல் முறையாக அணுகுண்டு தாக்குதலுக்குள்ளான இடம் என்பதால் அணு ஆயுத தாக்குதலுக்கு எதிரான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவதற்கு சிறந்த இடமாக இது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று ஆரம்பமாகும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, ஜெர்மனி பிரதமர் ஓலா இஸ்கால்ஸ், பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் தனி விமானங்கள் மூலம் வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் மட்டுமே கொண்ட இந்த மாநாட்டில் இந்தியா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தோனேஷியா, தென்கொரியா, மியான்மர்,
மியான்மர், குக் தீவுகள் ஆகிய நாடுகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹிரோஷிமாவில் மோடி காந்தி சிலையை திறந்து வைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாநாட்டில் சர்வதேச அரசியல், பிராந்திய பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் பருவநிலை சார்ந்த பிரச்சனைகள் பற்றி சர்வதேச தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். இதுவர உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் ரஷ்யாவுக்கு கூடுதல் பொருளாதார தடைகளை விதிப்பது, சீனாவின் அச்சுறுத்தல் உள்ளிட்டவற்றை குறித்து ஆலோசிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.